ஓகே. ஸோ இங்கே ஒரு வெறித்தனமான ஃபைட்டில் விக்ரம் மட்டும் லாஸ்ட் பர்சன் ஸ்டார்டிங் அண்ட் ஆப்போசிட் டீம் டோட்டலாக க்ளியர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அன்புஜியார் ஏஞ்ச்டார் ஃபியூச்சர் டீமில் இன்னும் மூணு பேர் இருக்காங்க. லக்ஷிக்கு நல்லா டேமேஜ் விழுந்திருக்காங்க, அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறாரு. மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க மக்களே. சானிக் பக்கத்துலேயே இந்த இடத்துல ஆள் இருக்க மாதிரி நினைக்கிறேன். ரஷ் பண்ணி வராங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார். இறங்க அடுத்த செகண்ட் ஹசன் கோட் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏஜேஎக்ஸ் அஃபீஷியல் ஏஜிஎக்ஸ் அஃபிஷியல் இந்த ஒரு டிஎஃப்சிக்கு ஒரு டப் சினாரியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஏஜிஎக்ஸ் இஸ்போர்ட்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்க்குறோம் நம்ம. அண்ட் அஃப்கோர்ஸ் யூஸ் பிஜிஎம்மும் ஃபியூச்சர்லி டீம் டாமினேஷன் காட்டியிருக்காங்க. ஏசிஎஸ் இஸ்போர்ட்ஸ் ஆல்சோ ரெண்டு பேர் இழந்திருக்காங்க. அப்பு பாட்டு ஒரு குயி மட்டும் மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடமே வந்து ரொம்ப வேஸ்ட்டாக வந்து ஃபைட் போயிருக்குது கைஸ். மிடில் பெர்சி வேலை இறங்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டீம் தான் உள்ளே வந்திருக்குது. ஷார்ட்டு டோட்டல் மிஸ்ஸு, வாய்ப்பே இல்லை. அங்கே ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஓ மால்ஃபாய் வேற மாதிரி ட்ரை மக்களே. ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காரு. பட் அட் த சேம் டைம் இங்கே ரிவைவல் போயிட்டு இருக்கு, ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கில்ஸ் கிடச்சிருந்தா வந்து அவங்க அவங்க அந்த பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அவுட்கம் இருந்திருக்கும். ஸோ அந்த அவுட்கம் இல்லாமலே போகுது. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்க்கு கிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பன் தான் இருக்குது. ரெண்டுமே லாங் ரேஞ்ச் இல்லை, கையில் ஒரு இந்த கன்று வச்சிருக்காரு, இந்த கன்று வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரத்தை போய் பார்த்துருந்தோம். ஏசிஎஸ் அஃபீஷியல் ரிக்வி மட்டும் இங்கே இருக்கிறார் மக்களே. நிக்ஸை வந்து ரிவே பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் ஒரு வேற லொக்கேஷன் என்டையர் வேற லொக்கேஷன் இறங்கியிருக்காரு. கொஞ்சம் சேஃப் இப்போதைக்கு. பட் ரிக்வி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் மக்களே. ஐ மீன் அவரும் நாக் ஆகிடுவார், ரிவே பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஜோகி மட்டும் இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. பட் ஓ மை காட், நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. எப்படி அட்டுமே படாலை ஆக்சுவலாக நாக் ஆகிருக்கணும் தானே. கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ஹெச்பி மக்களே. அவருக்கு 230 ஹெச்பி இருந்திருக்கு. அவர் வந்து அந்த ஏதோ கேரக்டர் வச்சுருந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 230 ஹெச்பி இருந்திருக்குது. இல்லை அவர் அந்த பக்கம் உள்ள போயிட்டார். ஸோ அதனால் அங்கே தான் இருக்கார், இப்போ தான் போனார் போல இருக்குது. ஸோ டிசி கேமிங் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்களை. டோட்டலாக வந்து 5 கிலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் கைஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பார்த்துருக்காது டிஎஃப்சியோட 6 ஷோடவுனோட கிராண்ட் ஃபினாலே பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து பார்ப்போம். ஏஜிஎக்ஸ் அஃபீஷியல் பொறுமையாக ஹிர்வே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரசிலியாக்குள்ளே யார் இருக்கா? பிரசிலியாக்குள்ளே யூசிபிஜிஎம் ஃபுல்லாக எல்லோரும் வந்துட்டாங்க. டிஎஃப்சி இல்லை, டிசி கேமிங் பார்த்து வேலை ஹிட் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிபி மக்களே அது. அந்த ஒரு சர்டன் டீம்ஸ் எலிமினேஷனுக்கு அப்புறம் கண்ணனுக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் டைம் தேவைப்படுச்சுன்னு எனக்கு தெரியல மக்கள். ஏன்னா அவரோட பெஸ்ட்டை வந்து அவர் டோட்டலாக இழக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ டைம் இருந்துச்சு, அவ்வளோ டைம் இருந்துச்சு. எனக்கு ஏன்னா பெட்டர் பேக் அடிக்கிறது நல்லது, பேக் அடிக்கிறது நல்லது. எனக்கு இந்த ஆர்ஜிஎஸ் 50 வருது, வேறு யாருமே இல்லை. ஃபியூச்சர் டீம் தான், சரி சரி, இவங்க ஆர்டிபி தான். சிக்ஸியோட க்ளூவால் பிரேக்கிங் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்லே இருக்குது. நோக்கு படாலோட கீழே கன்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மறுபடியும் ஜோனுக்கு போய்ட்டு பண்ண பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஆர்பி படால வந்து இன்னொரு படால், ரெண்டு படால் இருக்காங்க. டிசி கேமிங் வந்து ஒரு வழியாக ஹை கிரவுண்ட் பிடிச்சிருக்காங்க. ஜோன் வந்து ஃபீல்ஸில் வந்திருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன். பட் ஸ்டார்டிங்கில் ஃபீல்ஸில் அந்த டீம் வந்து ஒன் செகண்ட் அதே லொக்கேஷன் வந்திருக்காங்க. யூசி பிஜிஎம் வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நல்லா லூட் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் ரைட் சைடு ஒருத்தர் மூவ் பண்ணுறது ரேஜ் ஓபி க்ளீனாக பார்த்துருக்காரு. ஒரு கம்யூனிகேஷன் ஆயிருக்கும் இன்னும். ஸோ அவங்க எப்படி டாக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஃபியூச்சர் டீமும் வந்து நெருங்கி அந்த லொக்கேஷன் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட யூசி பிஜிஎம் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைட்லேருந்து ஃப்ரம் கிராஸ் ரோட்ஸ் டேரக்ஷன்லேருந்து நம்மளால் ஏஜிஎக்ஸ் அஃபீஷியல் பார்க்க முடியுது. ஸ்போர்ட்ஸ் நாக் ஆகிடுவார், ஆப்வியஸ் நாக்கு. பட் ரிவைவல் இது போட்டிருக்காரு மக்களே, அதனால் ரிவைவ் ஆகிடுவார், பிரச்சனை இல்லை. ஓகே ரியூக் ஒன்ஸ் அகேன் ப்ளே ஜோன் நாக் ஆகுறாரு மக்களே, ப்ளே ஜோன் நாக் ஆகுறாரு. மெடிக்கிட்டு ரொம்ப என்ன அவர் அந்த இன்ஹேலர் வச்சுருந்தாருனா மேபி அதை ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அம்மன் நாக்கு, அம்மன் நாக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த இந்த கேரக்டர் ஸ்கில்லை வந்து ரொம்ப சமயம் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த க்ளூ வால்ஸை பிரேக் பண்ணி ஈஸியாக வந்து அவர் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த 3 செகண்ட்ஸ் கேப்பில் இவங்களுடைய ஆக்டிவ் ஸ்கில்லை வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஓகே வி ஹாவ் அசண்டர் ஸ்டீம் ஹியர், 5 கில்ஸோட ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன மேட்ச் சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாருமே எல்லா டீமுமே வந்து ஒரு கில் அடிக்கக்கூடிய ஒரு கில் மெஷின்ஸாக இருக்கிறப்ப அந்த கில்ஸுங்கிறது ஓரளவுக்கு கம்மியாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. பா
ரெண்டு பேர் நோக்கு மக்களை சடனாக யூஸ்ஜி பிஜிஎம்ல ஃபியூச்சர் எலிட் டீம் உள்ள வந்திருக்காங்களா, இல்லை ஃபியூச்சர் எலிட் டீம் லாங்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மீன் எனக்கு தெரியல யார் உள்ள வந்தான்ட்டு. டிஎஃப்சி யூஸ்ஜி உள்ள வந்திருக்காங்க மக்கள், ரெதி ஒருக்கில் அண்ட் ஏபிடி ஒருக்கில் தெரியல, ஒரு செம்ம ஃபைட் போயிருந்துருக்கு. ஓகே ஸோ இப்போதைக்கு அவங்க குளூவால்லேருந்து வெளியில் வந்தாகணும், ஏன்னா அவங்களுடைய குளூவால் இல்லாது. டிசி கேமிங் செம்ம சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஏழு கில்லோட சேஃபாக. அந்த யூஏவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலராக காட்டும் நினைக்கிறேன். டெஃபினட் அங்கே பாருங்கள் வேறு லெவலில் வந்து ரெட் கலர் மார்க் இருக்குது. அண்ட் ஆர்டிபி எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களை, ஒரு ஏழு கிலோட ஆர்டிபி எலிமினேட் ஆகிறாங்க. இந்த இடத்துல அசண்டர்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆர்ஜிஎஸ் ஃபிஃப்டி கிரிட்டு கிரிட்டுன்னு போயிட்டுருக்கு. ஆர்ஜிஎஸ் ஃபிஃப்டி மேப்பு ஃபுல்லாகவே ரெட் கலர் மார்க். யூஏவி வர வேண்டிய நேரமாக இது. சீரியஸ்லி க்ரோஸாகவும் வித்தவுட் ஸ்கின்லேயே வந்து ஒரு அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது க்ரோஸாக. டிஎஃப்சி யூசிஜி இல்ல ஆனதா நாக் விழுது மக்கள், எல்லா சைடுல இருந்து அட்டாக் போயிட்டு இருக்குது. நான்சி நாக் பண்ண போறாரு, நான்சி நாக் பண்ண போறாரு. அசண்டர் ஸ்டீம் புயா செக்யூர் பண்ணுவாங்களா, இல்ல யார் புயா செக்யூர் பண்ணுவாங்க? யூசிஜி பிஜிஎம் கில்ஸ் எடுக்கல. ஸோ அகெயின் ரிவியூ பண்ண போறாரான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த யூஏவி இன்னும் போல யூஏவி வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து இதில் ஒரு பெரிய மைனஸ் எல்லாருக்குமே. பட் ஃபியூச்சர் டீம் செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் கிடையாது. பர்மனன்ட் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாறைகள் மட்டும்தான் இருக்குது, அதை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்? எல்லா சைடு எல்லா லொக்கேஷன் வந்து அட்டாக் பண்ணுது மக்கள். நாலு பேருமே ப்ரோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க. பட் இப்போ தான் ஒருத்தர் ஏன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாவணும். இவங்க இந்த லொக்கேஷன் விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் தேவைப்படுது. லாஸ்ட் பொசிஷன் ஸ்டாண்டிங் கிளியர் பண்ண போகிறாங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவருங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து அவங்களால வந்து பெரிய அளவில் கவர் அடிப்படையில் ரெண்டு சைடு வந்து டீம் அடிக்கிறாங்க. ஈவன் நான்சிக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கில்லா ரெண்டு கிலோ போயிருக்காங்க அப்படின்னு தெரியல. டிஎஃப்சி யூசி டிஎஃப்சி இஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுக்கிறாங்க. இந்த டீம் செமையாக பொறுமை கேட்குறாங்க மக்கள். இதே ஆர் ஏமிங் ஃபார் த பூயா அண்ட் ஒரு நாக்கு ட்ரிப்பிள் கில் ஃப்ரம் ஸ்பைடி பார்க்குறோம். மூணு கில் சோஃபார் எடுத்திருக்காரு டிசி கேமிங். அந்த டீம் வந்து டிசி கேமிங் தான், வேறு யாருமே இல்லை. நாக்கு மக்களே நாக்கு ஸ்வாக் மட்டும் லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங். அண்ட் அவரையும் வந்து சோனிக் இந்த சைடாக பார்த்துட்டு ஆனால் கையில் வந்து M249 இருக்குது, ஒரு வெறித்தனமான ஒரு வெப்பன் அது. டிசி கேமிங் நல்ல ஒரு கேம் ப்ளே கொடுத்தாங்க. ஹெல்மெட் ஆகுறாங்க மொத்தம் ஆறே ஆறு பேர் மக்களே. ஒரு 2v4 சினாரியோ ஃபார் டிஎஃப்சி இஸ்போர்ட்ஸ். ஸோ டிஎஃப்சி இஸ்போர்ட்ஸ் இந்த மேட்ச் வந்து சம்பவம் மேனேஜ் பண்ணி அந்த டாப் டூ வரைக்கும் வட்டாங்க. பட் ஆனால் அசண்டர்ஸை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நாலு பேர் இருக்காங்க மக்களே. ஓ சானிக் நாக்கு லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங், வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங் அண்ட் காட் கிளியர் இட் அசண்டர்ஸ் டீம் காட் த பூயா. ஜிஜிஸ் மக்களே.